ஹாய் வணக்கம், எக்ஸ்ப்ளோர் வித் விஜிபி அடுத்த பதிவுக்காக வந்திருக்கேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிதம்பரம், சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு ஏற்ற மாதிரி ஒரு கடை இருக்குது, பரோட்டா கடை. எண்ணெயில் பொறிக்கிற பரோட்டா, நெய் பரோட்டான்னு சொல்லுவாங்க. விருதுநகர் பகுதியில் வந்து நிறையா அதிகமாக கிடைக்கும் இந்த பரோட்டா. ஆனால் இங்கே வந்து இங்கே ஒரே ஒரு கடை தான் இருக்குது, வேலு கப்பை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக ஆகிட்டு இருக்குது. இங்கே உள்ள பரோட்டா எப்படி இருக்குது, இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதை தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே வேலுகப்பை ஹோட்டலில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். பயங்கர பிஸியாக இயங்கிட்டு இருக்கு, நிறைய பேர் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, எண்ணெயில் பொறிச்சு அப்படியே சுற்றி சுற்றி இங்கே பரோட்டா சுற்றி சுற்றி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க, அவ்வளோ பேச போகிறோம். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். சுந்தர். நீங்கள் எத்தனை வருஷமாக நான் இருக்கீங்க? 30 வருஷமாக இந்த கடையில் இருக்கீங்க. அப்போ பெரிய அனுபவம் தான். இதுக்கு நம்ம கடை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? 40 வருஷம். 40 வருஷமாக இருக்குது, இதே இடத்துல தான் இங்கே இருக்கு. இப்போ இங்கே நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷல்? நம்ம கடையில் பரோட்டா, நெய் பரோட்டா ஃபேமஸ். நெய் பரோட்டா, முட்டை லாப்பா பொறிச்சு கொடுக்குற ஃபேமஸ். பிரியாணி லாப்பாங்களா? அது முட்டையை போட்டு பொறிச்சு கொடுப்போம். சரிங்க. அப்புறம் சிக்கனில் எல்லாம் ஃபேமஸ் தான். பிரியாணி மேக்ஸிமம் பரோட்டா தான். பரோட்டா பிரியாணி இருக்குது. ஆமாம், பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி.
வந்துட்டோம், ஃபுல்லாக ஃபுட்டு பார்த்தாச்சு, சமையல் இருந்துட்டு பார்க்கறதுக்கு. இப்போ வந்து ஃபுட்டு சாப்பிட போகிறேன். இப்போ நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு பரோட்டா, பொரிச்ச பரோட்டா, எண்ணெயில் பொரிச்ச பரோட்டா, இதுதான் சாப்பிட போகிறேன். பிரியாணி இருக்குது, பிரியாணி போல. ஸோ பரோட்டா போயிடுறோம் பார்க்குறதுக்கு, அழகாக பரோட்டா. ஸோ இதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். பிளேட்டு தான் இங்கே இலை கிடையாது, ஆனால் பிளேட்டில் ஊற்றி சாப்பிட்றப்ப தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமையா இருக்கு பரோட்டா. ஆக்சுவலாக வந்து பரோட்டா வந்து எங்கே ஃபேமஸ்னால் இந்த எண்ணெயில் பொரிக்கிற டைப் வந்து எங்கன்னா விருதுநகர் அந்த சைடில் இருக்கும். நம்ம பகுதி இந்த தஞ்சாவூர் மாவட்டம், கடலூர் மாவட்டங்களில் வந்து எண்ணெயில் பொரிக்கிறது அந்தளவுக்கு இருக்காது, கல்லில் போட்டு எடுப்பாங்க. இது வந்து நெய் பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இது வந்து கொஞ்சம் சுட சுட சாப்பிட்ணும், சுட சுட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட் கொடுக்குது. அது இல்லாமல் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இவங்க ஊற்றுறது சால்னா செம்ம திக்காக இருக்குது, மசாலா அப்படியே செம்ம தூக்கு தூக்குது. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா மசாலா வந்து மிக்சியில் அரைக்கிறது இல்லை, உரல் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த உரலில் போட்டு குத்துறாங்க, குத்தி அப்படின்னா அரைக்கிறாங்க மசாலா. அந்த கையில் குத்தி அரைக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுத்துருக்கு மசாலா டேஸ்ட். இங்கே பாருங்க மசாலாலாம் அப்படியே பாதி பாதி அப்படியே விக்கி போடுங்க. வாவ், ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் இதாகிடும், ஹார்டாகிடும். இப்போ சாப்பிட்றதுக்கு அப்படியே பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பிஸ்கட் எழுதி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த பரோட்டாவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ், 5 ரூபா தான். இப்போ மற்ற பெரிய பரோட்டா அந்த பரோட்டாலாம் வந்து ஒரு பரோட்டா 10 ரூபா, 12 ரூபா, 15 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இங்கே வந்து 5 ரூபா தான் விற்கிறாங்க இந்த பரோட்டா. கடை எங்கே இருக்குன்னா சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. வந்தீங்கன்னா ஒரு 5 ரூபா ஒரு பரோட்டா, ஒரு 5 பரோட்டா சாப்பிட்டாலாம் போதும், 5x 25, சூப்பராக இருக்கும். சிக்கன் இருக்குது, இங்கே வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி தராங்க, பெப்பர் சிக்கன்ட்டு, வெங்காயம்லாம் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி வந்து நிறையவே இருக்குது. அம்மையாக இருக்குங்க. இது என்னென்னா பிச்சு போட்ட சிக்கன், சிக்கன் வந்து பிச்சு போட்டு அது கல்லில் போட்டு வதக்கி அப்படி கொடுக்குறாங்க. மசாலாலாம் போட்டு, மசாலா அங்கே கொஞ்சம் காரம் தரமாக இருக்குது, நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா காரம் போட சொன்னேன், காரம் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வெங்காயம் இந்த மாதிரி டிஷ் வந்து வெங்காயம் இருக்கிறது நல்லா இருக்கும், பச்சை வெங்காயம். அந்த வெங்காயத்தோட சாப்பிட்றப்ப அது தனி டிஷ். ரைட், இது என்ன பரோட்டா? முட்டை லாப்பாவா? உள்ள இருக்கு முட்டை லாப்பா. ஓகே சூப்பர், பொரிச்ச முட்டை லாப்பா, பொரிச்ச முட்டை லாப்பா, முட்டை லாப்பா வந்துருக்கு. இதை சாப்பிட போகிறப்போ ஆ ஸ்பெஷல் டிஷ் எண்ணெயில் அது வந்து அப்படியே நீச்சல் குளத்தில் ஏதோ பரோட்டாவை குளிக்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த பரோட்டா வந்து பிரசன்ட் பண்ண விதம் அடுக்கி வச்சுருந்துருச்சு, நம்ம கூட ஓடிக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருக்குறாங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வாழையிட்டே இருக்குது.
டேஸ்ட். 40 வருஷமா இருந்துச்சு இந்த கடை, ஏன்னா டேஸ்ட். இதில் வந்து தக்காளியெல்லாம் போட்டிருக்காங்க, எலும்பு வந்து அப்படியே வச்சுட்டு எலும்போட அப்படியே போட்டிருக்காங்க. எலும்பு கையாது வந்து தனி டேஸ்ட் கொடுக்கும். தனியா போட்டு முட்டையை உள்ள வச்சு கொடுப்பாங்க, உள்ள முட்டை இருக்கு. இது வந்து எண்ணெயில தான் பொரிச்சிருக்காங்க, முட்டையை உள்ளே போட்டு எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துருக்காங்க. இந்த இடம்லாம் வந்து அப்படி செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, ஆனால் முட்டை மட்டும் கிறிஸ்பியாக இல்லை, உள்ளுங்கள அப்படி லைட்டாக அப்படி மெலிசாக தான் இருக்குது. சூப்பர். சிதம்பரம் ரொம்ப ஃபேமஸான ஊர், இங்கே வந்துட்டு நடராஜர் கோயில் அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதெல்லாம் இருக்குது. சாப்பாடுக்கு ரொம்ப ஃபேமஸ், இங்கே ரொம்ப பரோட்டா வந்து செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். இங்கெல்லாம் இந்த பகுதி முழுக்குமே வந்து பரோட்டா செமையாக இருக்கும். பரோட்டா சால்னா அதுதான் சம ஃபேமஸ். இங்கே காலையில் 9-10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 11 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பரோட்டா கிடைக்கிறது 11 மணி வரைக்கும் அப்போ கடை உண்டு. இப்போ கொரோனானால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடறாங்க, 9 மணி வரைக்கும். அதான் டைமிங். ரொம்ப நாளே தேவை, பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி வந்தீங்கன்னா வந்து சூப்பராக சாப்பிட்டு போகலாம். ஒரு 5 பரோட்டா 10 பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். வாவ். மறக்காமல் பரோட்டா ப்ளஸ் ஆம்லேட் வாங்கி சாப்பிடுங்க. ஆம்லேட் வந்து செம்ம டேஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக நார்மல் பரோட்டாவும் இருக்குது, அது ஆர்டர் ஏதாவது வேணும்னா அது மட்டும் அவங்க போட்டு கொடுக்குறாங்க. நார்மல் பரோட்டா வேணும், எனக்கு இந்த பரோட்டா தேவையில்லைன்னா அந்த பீஸ் மட்டும் அவங்க தனியாக கூட போட்டு கொடுக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் பரோட்டா எப்போதும் போடுற மாதிரி. ஆனால் இந்த பரோட்டா சாப்பிட்றது தான் இங்கே சூப்பர். எண்ணெய் பரோட்டா, நெய் பரோட்டா. நெய் பரோட்டாங்கிறாங்கன்னா நெய்லாம் ஊற்றுறது இல்லை, நார்மல் எண்ணெயில் தான் பொரிக்கிறாங்க. அது பேர் நெய் பரோட்டா. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்தி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.